ஹை ஹலோ, வெல்கம் டு சென்னை சகோதரிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்காலர்ஷிப்பில் என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் நீங்களே வாங்கிடுவீங்க. அம்மா ஒர்க் பண்ணுறாங்க, லேபர் அங்கேருந்து வாங்கணும், இல்லைனா லக்ஷ்மி சேரிட்டிஸ் கிளப்பு, எஃப்எஃப்இ ஸ்காலர்ஷிப் அப்படி நீங்களே சர்ச் பண்ணி வாங்கிடுவீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வந்து காமனாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இன்கம் வந்து 8 லேக் பிலோ இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்கவுங்க காலேஜில் போயிட்டு எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப் இருக்குது, பிசிஎம்பிசி ஸ்காலர்ஷிப் இருக்குது. எல்லாத்துக்குமே என்னென்னா 2.5 பிலோ இன்கம் இருந்தால் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்க்கு 8 லேக் பிலோ இருக்கணும் இன்கம். 8 லேக் பிலோ இருந்துச்சிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் யூஜிபிஜி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் யூஜிபிஜி யார் வேணாலும் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெகுலர் செல் சப்போர்ட்டிங் கிடையாது, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். யூஜியாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், பிஜியாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில் அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் செக்டார் மட்டும் இல்லாமல் ஏஐசிடி ஸ்காலர்ஷிப் இருக்குது. அது வந்து ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அமௌண்ட் அதிகமாக தராங்க, 50,000 தராங்க. அதாவது என்னென்னா பிரகதி ஸ்காலர்ஷிப் இருக்குது. பிரகதி ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் கேர்ள் சைல்டு சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து சிங்கிள் கேர்ள் சைல்டு கிடையாது, 2 கேர்ள் சைல்டுக்கு மேலே எங்கள் வீட்டில் இல்லைன்னு டெக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து 50,000 தருவாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் எஸ்சிஎஸ்டி யூஜிபிஜி போத் ரெகுலர் ஸ்டூடெண்ட் பண்ணலாம். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் யூஜிபிஜி ஒன் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போஸ்ட் மெட்ரிக் எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் போய் கேட்கணும். பிஃபோர் சப்மிட், அதாவது எந்த ஸ்காலர்ஷிப்பாக இருந்தாலும் இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக. 10th 12th மார்க் ஷீட் இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நிறைய பேர்கிட்ட இருக்காது, வாங்கிக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட், அதே மாதிரி இன்கம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இன்கம் சர்டிஃபிகேட் இருக்காது, அதையுமே வாங்கிருங்க. நவம்பர் 30th லாஸ்ட் டேட் போட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அதுக்குள்ளே இன்கம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புக்குள்ளே எப்படி வெப்சைட்குள்ளே போகிறதுன்னு பார்க்கலாம். கூகுளில் வந்து www.nsp.gov.in போடுங்க, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்எஸ்பி போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதை பாருங்கள், நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல். இது நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷு, இது வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னா லாகில் ஸ்கூல் இன்ஸ்டியூட் வரும். இது வந்து ஸ்கூல் இன்ஸ்டியூட்டோட லாகின். நீங்கள் வந்து உங்களோட இதுக்கு லாகின் பண்ணணும்னா ஹோம் போயிடுங்க, இல்லைனா scholarship.gov.in போட்டாலும் வரும். இங்கே பாருங்கள், மேலே ரெட்டில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட நம்பர், உங்களோட டீட்டெயில்ஸாக கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே லாகின் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வரும். அப்ளிகேஷன் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு போனஃபைட்லாம் கேட்கும், உங்களோட அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்கும், எல்லாமே அப்லோட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா போனஃபைட் கேட்கும். போனஃபைட் வந்து உங்கள் காலேஜில் போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டவுன்லோட போனஃபைடை கொண்டு போய் காலேஜில் கொடுப்பீங்க. காலேஜில் வந்து போனஃபைட் ரெடி பண்ணி தருவாங்க, அதை வந்து திரும்பி அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ஃபுல்லாகவே டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட வந்து அந்த அட்டாச்மெண்ட் சொல்லியிருந்தால அந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் என்க்ளோஸ் பண்ணி திரும்பி நீங்கள் வந்து காலேஜில் கொண்டு போய் கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ்னு இருக்கும். இந்த சென்ட்ரல் இது வந்து ரெனிவல் ஃப்ரெஷ்ஷுக்கு, ஃப்ரெஷ் 2021 இந்த மாதிரி ரெனிவல்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் இந்த ஃபார்மாலிட்டிஸ் பார்க்கணும். இப்போ என்னென்னா சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்னு இருக்கும். சென்ட்ரல் ஸ்கீம்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட், அந்த மாதிரி சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் உள்ளேயவே நிறைய இருக்கும். இங்கே பாருங்கள், ப்ரீ மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் வந்து ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கும் இருக்கும், ப்ரீமெட்ரிக் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் இருக்கும். அதே மாதிரி மெரிட் கம் இன் ஸ்காலர்ஷிப் ஃபார் ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் கோர்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கு, அதே மாதிரி ப்ரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப், இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கும். இது படித்து பார்த்துட்டு இது கீழே கைட்லைன்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த கைட்லைன்ஸை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். படிச்சுட்டு இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிளாக, அவங்க கொடுத்துருக்க இன்கம் அவங்க வந்து கைட்லைன்ஸ்லேயே உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், இது மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்று கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓப்பனிங் டேட்டு, உங்களுக்கு க்ளோசிங் டேட்டு கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்டியூட்டில் என்ன லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் நவம்பர் 30 வரைக்கும் இப்போ நான் பார்த்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் டேட் முடிஞ்சிருச்சு, அதுவும் 30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது பாருங்கள், டாப் கிளாஸு, எஸ்சி ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதில் இருக்குது, அதனால் கண்டிப்பாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓப்பன் டில் 15/11 கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
சில ஸ்காலர்ஷிப் வந்து 30 கொடுத்துருக்காங்க, சிலது வந்து 15 கொடுத்துருக்காங்க. இப்போ பக்கத்தில் யூஜிசி ஏஐசிடி ஸ்கீம்ஸ் போகிறோம் நம்ம. இதில் யூஜிசி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ஸ் வந்து பிஜி பசங்களுக்கு, பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஏஐசிடி ஸ்காலர்ஷிப். இதுக்குள்ளே போனீங்கன்னா பிரகதி ஸ்காலர்ஷிப், சாக்ஷாம் ஸ்காலர்ஷிப்னு ரெண்டு ஸ்காலர்ஷிப் இருக்கும். பிரகதி என்னென்னா டிப்ளமா ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுப்பாங்க, டெக்னிக்கல் எஜுகேஷன் டிகிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிஇ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுப்பாங்க. அதாவது ரெண்டு கேர்ள் சைல்டு வரைக்கும், வீட்டில் ஒரு கேர்ள் சைல்டு சொல்லியிருந்தாங்க, இப்போ கடந்த ரெண்டு வருஷமாக என்னென்னா ரெண்டு கேர்ள் சைல்டு இருக்கலாம்னு சொல்கிறாங்க. டிக்ளரேஷன் மட்டும் அப்லோட் பண்ணும், ரெண்டு கேர்ள் சைல்டு தான், இதுக்கு மாரி எங்கள் வீட்டில் வந்து எந்த கேர்ள் சைல்டும் இல்லைன்னு அப்லோட் பண்ணிங்கன்னா பிரகதி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சாக்ஷாம், சாக்ஷாம் ஸ்காலர்ஷிப்பும் என்னென்னா டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து டிப்ளமா ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க, டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்கிற பசங்களுக்கும் கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே அமௌண்ட் அதிகம், கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உள்ளே போகிட்டு அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சீனியர்ஸ்கிட்ட கேட்டு அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டு, ஸ்கீம் வரல, ஆதார் கார்டு லிங்க் ஆகலை, அந்த மாதிரி குவெரிஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் சரி பண்ணி ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அதே நேமை வந்து நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டில் போடுங்க. போட்டுட்டு எப்படின்னா அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா பிரகதியும் சாக்ஷாமும் வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகம். இப்போ இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் ஓப்பன் ஆகும், இந்த கைட்லைன்ஸ் ஓப்பன் ஆகிடும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடியே இந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து என்எஸ்பி போர்ட்டலில் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நியூ யூசர் அந்த ரெஜிஸ்டர், லாகின் டு அப்ளை, அப்ளை ஃபார் ரெனிவல், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கைட்லைன்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதனால் இதுலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிடும் பசங்களுக்கு. அதனால் இதை ஃபுல்லாக படிங்க, சப்மிட் கொடுங்க, திரும்பி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஸ்டியூட்டில் உங்களோட அப்ளிகேஷனை எதுவுமே உங்களுக்கு வந்து எடிட் பண்ண முடியாது, நீங்களே பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிவிடுங்க. இன்ஸ்டியூட் லெவல்லேருந்து என்ன பண்ண முடியும், நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் கரெக்டானு செக் பண்ண மட்டும்தான் முடியும். இல்லாமல் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ், மிஸலனியஸ் ஃபீஸ் வந்து என்ட்ரு பண்ணலாம். பாக்கி எதுவுமே இன்ஸ்டியூட் லெவலில் உங்களுக்கு வந்து எடிட் பண்ண முடியாது. நீங்கள் என்ட்ரு பண்ணுறத செக் பண்ணுறத மட்டும்தான் முடியும். தப்பாக போட்டிருந்தீங்கன்னா ரிமார்க்ஸில் தான் போட முடியும், இல்லைனா அவங்களுக்கு மெயில் அனுப்பி சொல்ல முடியும். அதனால் ஒன்றுத்துக்கு 10 தடவை செக் பண்ணி செக் பண்ணி ஆதார் நம்பர், அக்கௌண்ட் நம்பர்லாம் கரெக்டாக போடுங்க. அக்கௌண்ட் நம்பர் அந்த ஐஎஃப்எஸ்சி டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஐஎஃப்எஸ்சி வந்து அந்த பேங்க் திடீர்னு மாறிடுது, அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டான ஐஎஃப்எஸ்சி, கரெக்டான அக்கௌண்ட் நம்பரை வந்து அதில் கொடுங்க. அக்கௌண்ட் நம்பர் எந்த டீட்டெயில்ஸுமே இன்ஸ்டியூட் லெவலில், நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டியூட் லெவலில் சப்மிட் பண்ணிட்டோம் அவங்க பார்த்துக்குவாங்கன்னு நினைக்காதீங்க. இன்ஸ்டியூட் லெவலில் எதையுமே எடிட் பண்ண முடியாது. வரும் உங்களோட ஃபீஸு, டியூஷன் ஃபீ, மிஸ்லனஸ் ஃபீஸ் மட்டும்தான் உங்களால் என்ட்ரி பண்ண முடியும். எதுவாக இருந்தாலும் ரிமார்க்ஸில் தான் அவங்களாலேயும் போட முடியும். அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்மிட் கொடுங்க. போனஃபைட் டவுன்லோட் பண்ணி கேட்கும், போனஃபைடு வாங்கிட்டு திரும்ப வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் கூட எல்லா என்க்ளோஸுமே கரெக்டாக வைங்க. இன்கம் சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக வைங்க அம்மா அப்பா. அது வச்சுட்டு இது அக்ரிமெண்ட்லாம் கேட்கும், கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்துடும். இது ஃபுல்லாக 1-4 தடவை படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், பட் எல்லாமே மெரிட்டு தான். ஒன்ஸ் ஃபஸ்ட் இயரில் கிடச்சிட்டாலும் செகண்ட் இயர்லேருந்து அரியர் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்தால், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் சொன்ன வரைக்கும் யார் வேணால் அப்ளை பண்ணலாம், ஒரே ப்ரொசீஜர் தான். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் அந்தந்த காலேஜில் போய் ஸ்காலர்ஷிப்பில் கேளுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சிஇஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்க்குலர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் சர்க்குலர் பிசிஎம்பிசி ஸ்காலர்ஷிப்னு போட்டிருக்காங்க. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 33 பேஜ் வரும், ஒரு 33 பேஜ் வரும். அந்த பேஜில் வந்து உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டில் லிங்க் கொடுத்து சொல்லியிருப்பேன் என்னென்ன ஸ்காலர்ஷிப்னு, யார் யாருக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப், ரெகுலர்னா பிசிஎம்பிசி ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி. இங்கே பாருங்கள் பிசிஎம்பிசி, டிஎன்சி ஸ்காலர்ஷிப், எஸ்சிஎஸ்டி பிஎம்எஸ்எஸ் ஸ்காலர்ஷிப், எஸ்சிஎஸ்டி ஹாஸ்டல் லோன் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு போட்டு லாஸ்ட் டேட் வந்து 10/11 கொடுத்துருக்காங்க, பட் 30/11 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு மொத்தமாக 33 பேஜஸ் இருக்கும். உங்களுக்கு இதில் நீங்கள் பிசிஎம்பிசியாக இருந்தால் அந்த ஒரு 8 பேஜ் மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு படித்து பார்த்துட்டு அந்த செக்லிஸ்ட்டோட 8 பேஜ் டவுன்லோட் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணி உங்கள் காலேஜில் கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் எஸ்சிஎஸ்டி பிஎம்எஸ்எஸ் ஸ்காலர்ஷிப்புக்கும் அதே மாதிரி தான்.
அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஹாஸ்டலாக இருந்தால் ஹாஸ்டல் வார்டன்கிட்டலாம் சைன் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து காலேஜில் சப்மிட் பண்ணணும். அவங்க வெரிஃபிகேஷன்லாம் முடித்து கால் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து அமௌண்ட் வந்துடும். இதுவும் தான் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வைங்க, ஐஎஃப்எஸ்சி பேங்க்கில் போய் செக் பண்ணிவிட்டு கரெக்டானதாக வைங்க, அப்போ தான் வந்து அமௌண்ட் வந்து கரெக்டாக க்ரெடிட் ஆகும், இல்லைன்னா க்ரெடிட் ஆகாது. இதுதான் ப்ரொசீஜர். ஹாஸ்டல் லோனாக இருந்தாலும் பிஎம்எஸ்எஸ் ஸ்காலர்ஷிப்புன்றது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்க எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இது எல்லாருமே வந்து 2.5, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் எல்லாமே 2.5க்குள்ளே இருக்கணும் இன்கம். அதே மாதிரி செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில் இருக்க பிசிஎம்பிசி ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணலாம். ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் கண்டிப்பாக இது வந்து ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், யாருக்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சொல்லிட்டேன். ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ளை பண்ணுங்கள், செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்டூடெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ளை பண்ணுங்கள், கேர்ள் சைல்டு இருக்கவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ளை பண்ணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிரகதி அப்ளை பண்ணிவிட்டு கிடச்சிச்சின்னா இதை வந்து விட்ரா பண்ணிக்கலாம். போர்ட்டல் போட்டிருக்கோம் nsp.gov.in இல்லைன்னா scholarship.gov.in, இதுலேயும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.